பேசும்பொழுது அவங்க வந்து எங்களுக்கு மரியாதை குறைவாக எங்களை நடத்துறாங்க, நாங்க சொல்றதையே காதுல வாங்கிக்கிறது இல்ல அப்படிங்கிற பல பேர் வந்து அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஒரு சகோதரி சொன்னது வந்து வங்கிகள்ல வந்து தமிழ் தெரியாதவர்களை வந்து அங்க பணியில அமர்த்திருக்காங்க, ஹிந்தி மட்டும்தான் பேசுறாங்க, நாங்க போய் சொல்றத அவங்க புரிஞ்சுக்க முடியல, அவங்க சொல்றத எங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அதனால சுய உதவி குழுக்களை முற்றிலுமாக நாசம் பண்ணிட்டாங்க இந்த அதிமுக ஆட்சியில. இதுதான் வந்து இந்த இங்க இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இல்லைங்க, நான் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கேன், இந்த வட்டியை வந்து ரத்து செய்யணும், வந்து அவங்களுக்கு பல நெருக்கடிகள் கொடுத்து தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நான் வந்து கடிதம் எழுதியிருந்தேன். ஆனால் வந்து கடிதம் கிடைத்ததுன்னு பதில் வந்ததே தவிர அதற்கான எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுத்ததாக தெரியவில்லை. மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்குன்னு எல்லா பகுதிகளிலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யார் போனாலுமே மிக சிறப்பான வரவேற்பு இருக்கிறது. ஏன்னா மக்கள் காத்துட்டு இருக்காங்க இந்த அதிமுக ஆட்சி எப்பொழுது ஆட்சியிலிருந்து போகும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் தளபதி அவர்களோட ஆட்சியும் என்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலே மலரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லைங்க, தளபதி பல முறை பேசும்பொழுது வந்து என்ன முதலீடு வந்திருக்கு அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு பல முறை கேட்டிருக்காரு. எல்லாரும் தொடர்ந்து என்ன முதலீடு வந்திருக்கு, என்ன தொழிற்சாலையை நீங்க வந்து திறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்குறோம். முதலீடு வந்திருக்குன்னு முதலமைச்சர் சொல்றாரே தவிர, ரெண்டு கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்காங்க இந்த ஆட்சியில், ஆனால் என்ன முதலீடு வந்ததுன்னே யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வந்திருக்கு வந்திருக்குன்னு சொல்றீங்களே தவிர என்ன வந்திருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சென்ற முறை வந்து மிக மோசமாக வெள்ளம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னை மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. ஆனால் அவங்க அதிலிருந்து எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை, நீர் வரத்துக்கான வழிகளை வந்து சரி பண்ணவே இல்லை, தூர்வார வேலையை அவங்க சரி பண்ணல, எந்த வித ரெசர்வாயர்ஸையும் அவங்க வந்து ஆழப்படுத்தலை, ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை, அதனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ இந்த புயல் வந்து தீவிரமாக இல்லாத காரணத்தால், ஏன்னா ஒருவேளை இயற்கைக்கு தெரிஞ்சதோ என்னவோ, இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க, நம்மளா நினச்சி தான் மக்களை காப்பாற்றணும்னு அது தீவிரத்தை குறைச்சிச்சு. அதனால தான் இந்த அளவுக்கு சென்னை காப்பாற்றப்பட்டிருக்கே தவிர இவங்க வந்து எதையும் செய்யவில்லை. அமைச்சர்கள் எல்லாருமே அரசு எடுத்த நடவடிக்கையால தான் பாதிப்பு குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புயல் தீவிரம் குறைந்தது தான் வந்து இவ்வளவு பாதிப்பு இல்லாததுக்கு காரணம்.